வணக்கம் மக்களே, நான் உங்கள் கீர்த்திக்கு தான் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம வீடியோலையும் கொரோனாவோட அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி தேர்ஸ்டே ஆன நேற்று மட்டுமே இந்தியா முழுக்க 116,000 COVID-19 கேசஸ் வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஒரு 7 மாதங்கள் கழித்து இப்போ தான் ரொம்ப அதிக 1 லேக் ஒரே நாளில் வந்து கோவிட் கேசஸ் ஆகியிருக்கு. ஸோ இது பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், COVID-19 பரபரப்பு இப்போ எப்படி வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்றது தான். இதனால தான் லாக்டவுன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இன்னும் கொஞ்சம் அதிகமாயிருக்கு. ஸோ அதை பற்றின வீடியோஸும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாநிலம் முதல் இடத்த பிடிச்சிருக்கு, அதாவது ஒரு COVID-19 எந்த மாநிலத்தில் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா தான். கிட்டத்தட்ட 36,000 கேஸ் மட்டுமே தேர்ஸ்டே மட்டுமே பதிவாகியிருக்கு. அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்கால். ஸோ இந்த ஓவரால் கவுண்டிங்கில் திருப்பூர், லடாக் அண்ட் இன்னும் சில இடம்லாம் சேர்க்காமே 116,000 கேஸ் வந்து பதிவாகியிருக்கு அப்படின்னா இந்த 6 மாதங்களுக்கு, அதாவது இந்த 7 மாதங்களுக்கு முன்னாடி, அதாவது ஒரு ஜூன் மாதம் தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 100,000 கேஸ்கள் வந்து பதிவாகியிருக்கு. அதுக்கப்புறம் June 6, 2021 அப்புறம் ஜான்வரி மாதம் தான் திரும்பியுமே 100,000 கேஸ் பதிவாகியிருக்கு. ஸோ கொரோனா கொஞ்சம் படிப்படியாக டிக்ரீஸ் ஆகி இப்போ வந்து ஏறியிருக்கு அப்படின்றத இப்போ நீங்கள் பார்க்க போகிற அந்த கிராஃப்லேயே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்ததாக COVID-19 மட்டும் இல்லாமல் கொரோனாவால் ஒரு புதிய உருமாற்றம் ஆகி ஓம்ரிகான் அப்படின்ட்டு ஒரு புதுசாக ஒரு கொரோனா வைரஸுமே வந்து வந்திருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா தேர்ஸ்டே ஏறியிருக்கு, அதாவது ஒரே நாளில் ஓம்ரிகான் கேஸ் இந்தியாவில் 496 கேஸ் வந்திருக்கு. ஸோ இது வரைக்கும் பதிவாகியிருக்க ஓம்ரிகான் கேஸ் 2,397 பேர் தான் ஓம்ரிகானால் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ இதிலுமே முதலிடத்தில் இருக்கிறது யார் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. கிட்டத்தட்ட 797 கேஸ் ஓம்ரிகான் பதிவாகியிருக்கு மகாராஷ்டிராவில் மட்டும். ஸோ அதுக்கப்புறம் கேரளா, கர்நாடகா அந்த மாதிரி லாஸ்ட்டில் தமிழ்நாடு இருக்குது. தமிழ்நாட்டில் 121 ஓம்ரிகான் கேசஸ் வந்து பதிவாகியிருக்கு. ஸோ இதனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 9 மாநிலத்துக்கு ஒரு நியூஸ் செட் அனுப்பிச்சிருக்காங்க. யார் யார் அந்த 9 மாநிலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, பஞ்சாப், ஒடிஷா, உத்தரப்பிரதேஷ், உத்தரகாண்ட், மிசோரம், மேகாலயா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா பீகார். ஸோ இந்த 9 மாநிலத்துக்குமே COVID-19 ஒரு நியூஸ் லெட்டர் வந்து போயிருக்கு. ஸோ அந்த நியூஸ் லெட்டரில் என்ன மாதிரியெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அந்த 9 மாநிலங்களுமே கோவிட் கேசஸை டெய்லி ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் எல்லா மாவட்டங்களையும் அதுக்குள்ளே இருக்க ஒரு சப் டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாருமே வந்து எவ்வளோ ஆம்புலன்ஸ் கணக்கில் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ டாக்டர்ஸ் இருக்காங்க அண்ட் எவ்வளோ COVID-19 டெஸ்ட் சென்டர்ஸ் இருக்குது, இது எல்லாமே வந்து டெய்லி ரிப்போர்ட்டாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு எந்தெந்த இடத்துல வந்து சென்டர் இருக்குது, எந்தெந்த இடத்துலலாம் கொரோனா நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற உதவிலாம் வேண்டும் அப்படின்னா டெலிகாலியஸ் மூலயமாகவும் அந்த சர்வீஸை நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னும் வந்து அறிவுறுத்தப்பட்டிருக்கு அந்த நியூஸ் லெட்டரில். ஸோ அந்தந்த கண்ட்ரோல் சென்டர்ஸில், அந்தந்த கண்ட்ரோல் ரூம்ஸில் வந்து எவ்வளோ டாக்டர்ஸ் அவைலபிளாக இருக்காங்க, எவ்வளோ கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது, வாலண்டியர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் தடையே இல்லாமல் இன்டர்நெட் கனெக்டிவிட்டியும் அங்கே இருக்கணும் அப்படின்னும் அங்கே அதில் போட்டிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க, இப்போ நம்ம என்ன பார்த்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாநிலத்தில் எவ்வளோ எவ்வளோ கேசஸ் இருக்குது அப்படின்றத ஒரு சின்ன டேட்டாவாக நான் உங்களுக்கு இங்கே கொடுக்க போகிறேன். இது மட்டும் இப்போ நான் கொடுக்க போகிற அந்த டேட்டாஸ் எல்லாமே தேர்ஸ்டே வெளிவந்த டேட்டாஸ் மட்டும்தான். அதில் குஜராத்தில் 4,213 கேசஸ் COVID-19 புதுசாக ரிப்போர்ட் ஆயிருக்கு. அதில் ஆக்டிவ் கேசஸ் மட்டுமே 15,000 பேர் இருக்காங்க. ஸோ 28 பேர் வென்டிலேட்டரால் வந்து COVID-19 ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துட்ருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஓம்ரிகான் கேசஸ் பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து கிட்டத்தட்ட 200 பேர் ஓம்ரிகானாலையும் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ நம்ம அடுத்ததாக ஒடிஷாவுக்கு போனோம் அப்படின்னா அங்கே தான் முதல்ல ஓம்ரிகான் கேசஸ்க்காக ஓம்ரிகானால் அந்த ஒரு கொரோனா வைரஸ்னால் அஃபெக்ட் ஆகி ஒருத்தவங்க இறந்து போயிருக்காங்க. அவங்க ஒடிஷாவில் பலங்கீர் அப்படின்ற ஒரு மாவட்டத்தில் 45 வயது சேர்ந்த ஒரு பெண்மணி தான் அவங்க ஓம்ரிகானால் இறந்து போனவங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் அங்கே கோர்தா அப்படின்ற ஒரு மாவட்டத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா 14 இடத்துல கண்டெய்ன்மெண்ட் ஜோன்ஸ் போட்டிருக்காங்க, அதாவது 14 இடத்துல இது தடை செய்யப்பட்ட பகுதி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு குஜராத்லேயும் சரி ஒடிஷாலேயும் சரி COVID-19 வந்து பரபரப்பாக இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய மாநிலத்தில் ஓட ரிப்போர்ட்ஸ் நம்ம வச்சுருக்கோம். ஸோ அது இப்போ நம்ம ஒன்று ஒன்றா வரிசையாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு இந்த பற்றியும் நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க.
அடுத்ததா ஆந்திராவில் 547 புது கேஸ்கள் வந்து பதிவாகியிருக்கு. அதில் கடந்த 21 நாட்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாள்லேயே ஆக்டிவ் கேசஸ் 2266 வந்திருக்கு. அதில் புதுசாக ஒருத்தர் இறந்தும் போயிருக்காங்க. அடுத்ததா கர்நாடகா. கர்நாடகாவில் 5031 புது கேஸ் வந்து பதிவாகியிருக்கு. பெங்களூர் அர்பன் சிட்டிஸில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயுமே 4374 கேஸ்கள் புதுசாக பதிவாகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அங்கேயும் ஒருத்தர் புதுசாக இறந்து போயிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஓம்னிகான் கேஸ்லையும் 226 பேர் வந்து அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. அடுத்ததாக கேரளாவுக்கு நம்ம போகணும் அப்படின்னா அங்கேயும் 4649 புது கேஸ்கள் பதிவாகியிருக்கு. அதில் 50 ஓம்னிகான் கேஸஸும் பதிவாகியிருக்கு. ஸோ டோட்டலாக ஓம்னிகான் கேஸஸ் மட்டும் கேரளாவில் 280 ஓம்னிகான் கேஸஸ் இருக்குது. ஸோ அடுத்ததாக அசாம். அசாமில் 844 புது கேஸ்கள் இருக்குது. ஸோ டோட்டலாக அங்கே கோவிட் 19ல அஃபெக்ட் ஆகியிருக்கவங்க 35562 பேர். அதில் புதுசாக 2 பேர் இறந்தும் போயிருக்காங்க. ஸோ டெஸ்ட் பாசிட்டிவிட்டி, ஐ மீன் கோவிட் 19 டெஸ்ட் எடுத்து இவ்வளோ பேருக்கு பாசிட்டிவாக ரிசல்ட் வந்திருக்கேன் அப்படின்னு எவ்வளோ எவ்வளோ சதவீதம் நம்ம சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.37% பாசிட்டிவ் கேஸஸ் அவங்களுக்கு வருதான். ஸோ கடைசியாக அருணாச்சல பிரதேஷ் நம்ம போகணும் அப்படின்னா டோட்டல் கேஸஸ் தேர்ஸ்டே மட்டுமே 32 புது கேஸ்கள் வந்திருக்கு. வெனஸ்டே 9 புது கேஸ்கள் வந்திருக்கு. ஸோ டோட்டலாக வந்து கோவிட் 19 அஃபெக்ட் ஆனவங்க 55487 பேர். அதில் 88 ஆக்டிவ் கேஸஸ் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது. ஸோ இப்போது நீங்கள் ஒரு 5 ஸ்டேட்ஸோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க. ஸோ இது மூலிமா கோவிட் 19ஆக இருக்கட்டும் ஓம்னிகான் கேஸாக இருக்கட்டும் எவ்வளோ வீரியமாக போயிட்டுருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய அப்டேட்ஸ், நிறைய ரிப்போர்ட்ஸ், நிறைய வரலாறு பற்றி நீங்களாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தொடர்ந்து ஏங்குறங்க நான் உங்கள் கீர்த்தியாக தான் பேசிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் முதல் முறை என் சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட போகிற நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்கள் ஃபோனில் தெரிய வரும். இது மட்டும் இல்லாமல் கீர்த்தி நினைச்சீங்கன்னா கீழே உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன பல லிங்க் கொடுத்துருப்பேன். அங்கே போய் உங்கள் சப்போர்ட்டை இங்கே மட்டும் எல்லாமே எனக்கு அங்கேயும் தெரிவிக்கலாம். மக்களே, பை பை, குட் நைட், சீ யூ.